இது யாரும் அக்செப்ட் பண்ணாது. ஆனா நம்ம நிறைய படம் பார்த்தோம். ஆனா இது வந்து எப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸை வச்சு அது ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம ஃபேமிலி தொட்டம் நம்ம எப்படி இருக்கும், அதேதான் கன்பேக் தான். பட் இது சிம்பிளாக சொல்ல போனால் ஜெயரகி இதோட பெஸ்ட்டாக இன்னும் நிறைய கொடுப்பாரு, அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே தானா? கண்டிப்பாக ரெண்டு தடவை பார்க்கலாம். வழக்கமான பிளாட்டு தான், பட் சொன்னவே தான் வேற, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்டான கேரக்டர் இல்லை சார். ஏன் வேற யார் வேணாலும் பண்ணலாம், அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கணும். பிடிச்சிருக்கு, வழக்கம் போல பழி வாங்குற கதை தான். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவசியம் இருக்காது. ஏன்னா இது சைரன்னும் போது இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மாதிரி தானே, இது பேர் போஸ்டர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஆனால் ஒரு சென்டிமெண்ட்ஸ் நிறைய, சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைய இருக்கிறனால ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாம் மிக்சடான ஒரு படம் தான். கீர்த்தி சுரேஷ் ஓகே, வரலட்சுமி சரத்குமாரோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி ஆகிட்டு இருக்கோ கிட்டத்தட்ட கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இனிமேல் இந்த மாதிரி ஃபீமேல் ஓரியன்ட் படமாக தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான், எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல வந்துட்டு அவன் அந்த அவங்க மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டல் கஷ்டப்படுறாருல, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்லா இருந்ததுங்க, கடைசியே நல்லா இருந்ததுங்க. கீர்த்தி யோகி பாபு வந்து வெறும் கமெண்ட் தானே, சிரிப்புக்கு தானே வராரு. கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து ரொம்ப ஸ்டைலா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஜாதி வெறியால குடும்பத்தை இழந்த ஹீரோ வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள பழி வாங்குற கதை நல்லா எடுத்துருக்காங்க, த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. எடுத்துருக்கிற விதம் நல்லா இருக்கு, த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஜஸ்ட் பழி வாங்குற கதையா இருக்கும், இது த்ரில்லர் மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே செம்ம த்ரில்லரா போகுது. ரொம்ப பெருசாலாம் செட் ஆகல அவங்களுக்கு, போலீஸ் கெட்ட செட் ஆகல. அவங்க கியூட்டான கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும், போலீஸ் கேரக்டர் செட் ஆகல. செம்மையா இருக்கு, விசுவாசம் இருந்த அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு எமோஷன், அந்த பாண்டிங் இதுல இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், அதுல எது பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு, அப்பாவோட பொண்ணோட சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சைரன் வேற லெவல்ல இருக்கு சார், ஃபேமிலியோட பாக்குற மூவி. ஒரு ஃபேமிலி வந்து தைரியமாக ஒரு எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது ஜெயம் ரவி ஆக்டிங் பக்கா, எல்லா படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட படம் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும், இதில் தோற்றம் மாறி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நான் பார்த்ததில்லை அவருக்கு. ரெண்டு தோற்றமாக இருக்காது, கொஞ்சம் வயசு கம்மியாகவும் கொஞ்சம் வயசு அதிகமாகவும். எந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க? எனக்கு அவரையும் பிடிச்சிருக்கேன், எந்த ரோலுன்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு ரவினாலே பிடிக்கும். அவர் எப்படி இன்னும் வயசான கேரக்டர் காமிச்சிருந்தாலும் நான் ஓகே தான் பார்த்துருப்பேன், ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை தீவிர ரசிகை நான். ரவி சார், நீங்கள் இதே மாதிரி படம் வந்து நல்ல விதமாக எல்லாமே எடுக்கணும், எடுக்க போகிற படமும் நல்ல விதமாக வெற்றி வரணும்னு ஆசைப்பட்றேன். சைரன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது ராங். உண்மையாகவே நல்லா இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. நம்மளுக்கு கதை வந்து புதுசு புதுசாக எவ்வளோ தான் டைரக்டர் எடுக்க முடியும் சொல்லுங்க? டைரக்டரால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அதுதான் எடுக்க. பார்த்த படத்தையே பார்க்குறேன், பார்த்த படத்தையே பார்க்குறேன், நம்ம லைஃப்லேயும் பார்த்தது தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் டைரக்டரை குறை சொல்லாதீங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா, அது நடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் படம் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, தைரியமாக பார்க்குறேன். ஆ, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ரியல், ஒரு ரியல் ஒரு டேடியோ ஒரு டாட்டர் எப்படி இருக்கணுமோ, அந்த அஜித் சார் மூவியில் இருந்துச்சுல அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஹாட் டச்சபிளாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனுமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் ரோல் தான் நல்லா இருக்கு. அவங்க அவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் நான் இது வரைக்கும் மற்ற படத்தில் பார்த்ததுக்கும் இந்த மூவியில் பார்த்ததுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ் இந்த மூவியில் தான்
நல்லா நடிச்சிருக்காங்க என்னை பொறுத்தவளுக்கு. கீர்த்தி சுரேஷ் மேடம் இதே மாதிரி ஒவ்வொரு ரோலுமே இந்த மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஹீரோயின்ஸா பண்றதை விட இந்த மாதிரி பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு ஹீரோயின் நல்லா பேசுவாங்க, நல்லா டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த படத்துல வந்து ஜெயரோஹன் சாரோட ஹீரோயினுக்கு வந்து பேசுறதே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு பேச்சு வராது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு மூவியா நம்ம பார்க்கும்போது எப்படி கனெக்ட் ஆகுது? ஓகே, அது கதைக்கேத்த மாதிரி தானே ஹீரோயினி வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செலெக்ஷனும் சரி ஹீரோ செலெக்ஷனும் சரி ஹீரோ எடுத்துட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க, கதைக்கேத்த ஹீரோ ஹீரோயினி தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்கள ஏதோ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. லவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குது, எனக்கு பொறாமையா இருக்குது. சைரன் மூவி வந்து கமர்ஷியலா எந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் ஆனா ஜானர் இந்த ஜானர் த்ரில்லர் ஜானர் எடுத்தோம்னா இந்த படம் நல்லா இருக்கு, அந்த த்ரில்லர் ஜானர்ல நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து படத்துக்கு ஹீரோயின், ஓகேவா? இவங்க வந்து ஹீரோ ஹீரோ அந்த ஹீரோ அதுதான் ஃபுல்லா ரிவீல் பண்ணுவானு பாக்குறேன். யோகி பாபுக்கு இந்த படம் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி. அவர் வந்து லாஸ்ட்ல ஒரு சென்டிமெண்ட் சீனும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, என்கேஜிங்கா இருந்தது. ஜெயமலவி சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம். இவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் சைரன், இவர் அந்த சைரன், அவங்களுக்கும் அந்த அவங்க போலீஸ் அவங்களோட சைரன். இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணாம இவங்களையும் வந்து தப்பு பண்ணாம தண்டிச்சிருப்பாங்க, அவருமே தப்பு பண்ணாம தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஸோ இவங்களோட பேரோட அந்த கேட்டன் மவுஸ் தான், அந்த கேம் தான். பட் அதுக்கு நடுவில் இவர் ஜெயமலவி சாரோட ரிவெஞ்ச் பிளாட் தான். தப்பு பண்ணாம ஒரு ஜெயிலுக்கு போறவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குடும்ப உறவுகள் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படும், அது சொசைட்டி எப்படி அவங்கள பார்க்கும் அப்படின்றது தான் இருக்கு ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா, ரொம்ப கொண்டு போல அவங்க. பட் அது காட்டுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கு, நம்மள கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்கு. அது தாண்டி வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இருக்கு. ஆமா, அனுபமாக்கு ரொம்ப போர்ஷன் இல்லை, ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான், மொத்தமாக ஃபிளாஷ்பேக் ஒரு காமன் நேரம் தான் வரும். அதை வந்து நிஜமா அது பாராட்டணும், இல்லைனா ரொம்ப நேரம் கொண்டு போய் தான் லாக் அடிச்சிருக்கும். அனுப்பமா பேச மாட்டாங்க டிஃபரெண்ட் ஆமா, டயலாகே கிடையாது, கனெக்ட் ஆயிருக்கு. அது ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நெகட்டிவ்ல தான் கட்டியிருப்பாங்க, ஹீரோயின் மாதிரி இருக்கு நம்மளுக்கு, வில்லி மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களோட ஆட்டிடியூட் லெவல்லாம் பயங்கரமா இருக்கும், மேனரிசம் மட்டும் அங்கங்க காப்பி பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், 10 வந்து நம்ம 8.5 கொடுக்கலாம்.